அண்ணன், அவரை மாதிரியே உன்னையும் கடவுள் இல்ல கோயிலுக்கெல்லாம் போக கூடாதுன்னு சொல்லி சொல்லி வளர்த்திருக்காரு. அதனாலதான் இதெல்லாம் உனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அப்படிதானே? அப்படிலாம் இல்ல அத்தை, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இந்த விஷயத்துல ஒரு அப்பாவா எனக்கு சொல்லி கொடுத்தது எல்லாத்தையும் பகுத்தறிஞ்சு பார்த்து கத்துக்கணுங்கிறது மட்டும்தான். நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா என் வீட்டுல என் தம்பி தங்கச்சியும் சாமி கும்பிடுவாங்க, கோயிலுக்கு போவாங்களே, அவங்கள அப்பாவால தடுத்திருக்க முடியாதா? கொள்கையெல்லாம் யாரும் சொல்லி கொடுத்து வரதில்ல அத்த, நமக்கே தோணணும், அப்பதான் அது உண்மையா இருக்கும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, ஒரு கட்டம் வரைக்கும் நானும் சாமி கோயில்னு போயிட்டு தான் இருந்தேன். சில விஷயங்களை தேடி படிச்சப்பதான் சில உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் நானும் கோயிலுக்கு போறத நிறுத்திட்டேன், அவ்வளவுதான். நான் போறது இல்லையே தவிர நான் யாரையும் தடுக்கறது இல்லையே. இப்ப கூட பாருங்க, நீங்க கோயிலுக்கு போலாம் வானு கூப்பிட்டீங்க, நான் மறுத்து பேசாம வந்துட்டேன்ல. அதுக்காக இப்படியா? எப்பவுமே கோயிலுக்குள்ள வரமாட்டேன், சாமி கும்பிட மாட்டேன்னு அடம்பிடிப்பியா? அப்ப கூட உன் கல்யாணத்தப்போ கோயில்ல வேண்டான்னு சொல்லி ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சுதானே உன் கல்யாணத்தை பண்ணிக்கிட்ட? அப்படிலாம் இல்ல அத்த, கோயிலுக்கு ஏன் வரமாட்டேன்னா, எல்லா மனுஷங்களுக்கும் கடவுள் பொதுவானவர்னா அவர் இருக்கிற அந்த கோயிலும் அப்படிதானே இருக்கணும். ஆனா இங்க உண்மையா அப்படி இல்லையே. காசு இருக்கிறவன் டிக்கெட்டை வாங்கிட்டு கடவுள பக்கத்துல இருந்து பாக்குறான், காசு இல்லாதவன் தள்ளி நின்னு வெளியில இருந்து தானே பாக்குறான். இன்னார் தொடலாம், இன்னார் கொஞ்சம் தள்ளி நின்னு பாக்கலாம், இன்னார் கோயிலுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு பிரிச்சு வச்சு கேவலமா பாக்குறது எல்லாம் என்ன நியாயம் அத்த? அதெல்லாம் சாமி அம்மா பண்ணுது, அது எல்லாமே மனுஷங்க பண்ற வேலை தானே. அப்படின்னா சாமி அப்படி பண்றவங்கள மண்டைய பொழந்திருக்க வேண்டாமா? ஏன் செய்யல? அப்போ உங்க சாமிக்கோ அதுல சம்மதமோ என்னமோ. உடனே தண்டனை கொடுக்கறதுக்கு சாமி என்ன போலீஸா? அவரு தெய்வம்மா, தெய்வம் நின்னுதான் கொல்லும். இது வரைக்கும் அப்படி யாரையும் கொல்லவே இல்லையா அத்த? கோயிலுக்கு வெளியே இருக்கிறவங்களையும் காப்பாத்துல, உள்ள இருக்கிற பெரிய மனுஷங்களும் சாமிய காப்பாத்துல. ஏன்னா அவங்க சாதிய தான் காப்பாத்துறாங்க. சாதிய காப்பாத்தணும்னா சாமிய காப்பாத்தணும்ல. எனக்கு இப்போ நல்லா தெரியுது இசை, உங்க அப்பா மட்டும் உனக்கு இந்த மாதிரி பாடங்கள்லாம் சொல்லி தரல அதானே? ஆமா அத்த, மார்க்ஸ், அம்பேத்கர், பெரியார்ன்னு நிறைய வாத்தியார் எனக்கு இருக்காங்க. ஓ, என்னவோ போமா, நீ சாமியே இல்லன்னு சொல்றத மட்டும் என்னால தாங்கிக்கவே முடியல. கரெக்ட். நீங்க பாடம் கேட்க தயாராயிட்டீங்க, நம்பிக்கை இருக்கிறவங்க கும்பிடலாம், அத வேண்டான்னு சொல்ல நான் யாரு? மனுஷங்களை பிரிச்சு வச்சு கேவலப்படுத்துறது சாதியா இருந்தாலும் சர்க்காரா இருந்தாலும் சாமியா இருந்தாலும் தூக்கி எறியணுங்கிறோம், அவ்வளவுதான். நீ இருக்கியே, எவ்வளவு விஷயங்கள தெரிஞ்சு வச்சிருக்க. என்னவோ போ, நீ பேசுறதெல்லாம் எனக்கு ஒரு பக்கம் புரியுற மாதிரி இருந்தாலும் எனக்கு இன்னொரு பக்கம் கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. சரி சரி வா. அத்த அங்க பாருங்க. ஐயோ, யார் அந்த ஆளு? தெரியலையே. சாப்பிட ஏதோ கேக்குறான் போல இருக்கு. நம்ம கிட்ட கையில கூட ஒண்ணு இல்ல. இந்த பிரசாதம் இத கொடுத்துடலாமா? கொடுக்கலாம். இந்த பிரசாதத்தை அவனுக்கு கொடுத்துடலாம். நல்ல பசியில போல இருக்கு. இங்க பக்கத்துல ஏதாவது ஹோட்டல் இருக்குமா இசை? இருந்தா வாங்கி கொடுக்கலாம்ல. ஆமா, ஹோட்டல் இங்க எங்க இருக்கு? ஹலோ,
என்ன பிரயோஜனம் மனசத்தன்மை இல்லாம இருக்காங்களே நீங்க பத்திரமா பாத்துப்பீங்களா கண்டிப்பா மேடம் இதுல என்ன சந்தேகம் எங்க அமைப்பு இதை ஒரு சர்வீஸா பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க கவலைப்படாம போங்க. டேய் கூட்டிட்டு போங்க. தெரியல என்ன பண்றது என்னம்மா கலரிங் பண்றியா? இன்னும் எத்தனை பேजेस இருக்கு உனக்கு? இன்னும் 4 பேजेस தான்மா இருக்கு. அத முடிச்சிட்டா நான் தான் ஃபர்ஸ்ட். வெரி குட். அப்படியே ஃபாலோ பண்ணு. ஓகே? ஓகேம்மா. சார். சார், இந்த வீடுதா சார். நல்லா தெரியுமாயா? நல்லா விசாரிச்சேன் சார். மாடில தான் இருக்கங்களா? வாங்க சார். வாங்க சார். சார், காலிங் பெல் இருக்கு, அடிக்கலாமா சார்? ஆ, வேண்டாம் வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏய், ஒரு முக்கியமான விஷயம், இங்க எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் பேசிக்கிறேன். சரி சரி, இப்ப அடிங்க. நீங்க டாக்டர் தணிகாச்சலம் வீடுதானே? ஆமா சார், இதுதான். உங்களுக்கு என்ன வேணும்? உள்ள வந்து பேசலாமா? வாங்க சார். உட்காருங்க சார். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? இல்ல, ஒரு சின்ன கேஸ் விஷயமா டாக்டரை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். டாக்டர் இல்லையா? இல்ல சார், அவர் வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். நீங்க ஹாஸ்பிடல் போனா அங்க இருப்பாரு, அங்க போய் பார்க்கலாமே. ஹாஸ்பிடலுக்கு தான் முதல்ல போனும், ஆனா அவர் அங்க இல்ல. அதான் ஒருவேளை வீட்டுக்கு வந்திருப்பாரோன்னு இங்க வந்தோம். இல்ல சார், எப்பவும் இந்த டைம்ல அவர் ஹாஸ்பிடல்ல தான் இருப்பாரு. அப்படியா? சார், என்ன சார், ஏன் கதவை சாத்த சொல்றீங்க? இங்க பாருங்க மேடம், நான் தான் முன்னாடியே சொன்னல, நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். ஒரு சின்ன என்கொயரி, அவ்வளவுதான். நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் நீங்க கரெக்ட்டா பதில் சொல்லுங்க, அது போதும். என்ன சார், நீங்க பாட்டுக்கு திடீர்னு வீட்டுக்குள்ள வந்துட்டு கதவை சாத்திட்டு போலீஸ் என்கொயரினா அதே இது மிரட்டுறீங்க? மரியாதை இங்க இருந்து நீங்க வெளிய கிளம்புங்க சார். நான் தான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னல, கேக்குற கேள்விக்கு சரியா பதில் சொன்னீங்கன்னா நாங்க வெளியே போறோம். தேவையில்லாம பிரச்சனை பண்ணீங்கன்னா அப்புறம் உங்களை ஸ்டேஷன்ல கொண்டு போய் விசாரிக்க வேண்டியதாயிடும். சார், நீங்க கேளுங்க சார், எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். சரி, உங்க ஹஸ்பண்ட் எத்தனை மணிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போவாரு, எத்தனை மணிக்கு ஹாஸ்பிட்டல் இருந்து வீட்டுக்கு வருவாரு? அவர் காலையில வீட்ல இருந்து ஒரு 8-9 மணிக்கு கிளம்புவார் சார். ஹாஸ்பிட்டல்ல ரவுண்ட்ஸ் எல்லாம் முடிச்சிட்டு நைட் 9 மணிக்கு தான் சார் வீட்டுக்கு வருவாரு. இவரோட ரெகுலர் டைமே இதான் சார். அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ், வெளியே கிளப் அது இதுன்னு போற பழக்கம் ஏதாவது இருக்கா? இல்ல அவரோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வீட்டுக்கு வருவாங்களா? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல சார்.
ஹாஸ்பிட்டல் வீடுன்னு தான் சார் இருப்பாரு. ஆனா சண்டே மட்டும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் பக்கம் வெளியே போவாரு. ஆனா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வீட்டுக்கு வரமாட்டாங்க சார். சார் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்லிட்டேன். எதுக்கு சார் இவ்வளவு டீடைலா விசாரிக்கிறீங்க? இல்ல, ஒரு முக்கியமான கேஸ்ல உங்க ஹஸ்பண்ட் சம்பந்தப்பட்டிருக்காரு. அத பத்தி விசாரிக்க போனா அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து எங்கேயோ வெளியே கிளம்பி போயிட்டாரு. அவர் போன் கூட சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. அவர் தலைமறைவா இருக்கிறதா நாங்க சந்தேகப்படுறோம். சார் என்ன சார் சொல்றீங்க? என்ன ஆச்சு? அவர் ஏன் சார் தலைமறைவா இருக்கணும்? அதத்தான் நாங்களும் யோசனை பண்ணிட்டு இருக்கோம். அவரை காண்டாக்ட் பண்றதுக்கு வேற ஏதாவது நம்பர் இருக்கா? இல்ல சார், இந்த ஒரு நம்பர் தான் இருக்கு. ஏதாவது பெரிய பிரச்சனையா? சரி, எதுவா இருந்தாலும் நீங்க அவர்கிட்ட பேசிக்கோங்க. இப்படி வீடு தேடி வந்து எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க. முதல்ல இங்க இருந்து நீங்க வெளியே கிளம்புங்க. மேடம், ரொம்ப பேசாதீங்க. உங்க கணவரோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. அவர் உடல் உறுப்பு திருட்டு கும்பலோட சம்பந்தப்பட்டிருக்காரோன்னு நாங்க சந்தேகப்படுறோம். இது சம்பந்தமா அவர் ட்ரீட்மெண்ட் பண்ண பேஷண்ட் ஒருத்தங்க வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதனால இந்த விசாரணையில நீங்க ஒத்துழைக்கிறதுல தான் நாங்க எப்படி நடந்துக்கிறோங்கிறது இருக்கு. சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். நீங்க தேவையில்லாம எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. இத பத்தி போன்ல யார்கிட்டயாவது பேசிருக்காரா? எனக்கு எதுவும் தெரியாது சார். நீங்க எத்தனை முறை கேட்டாலும் என்னோட பதில் இதுதான். இதுக்கு மேல ஏதாவது விசாரிக்கணும்னா ஆஸ்பத்திரி போய் அவர்கிட்ட பேசுங்க. முதல்ல இங்க இருந்து வெளியே கிளம்புங்க சார். என்னமா அந்த பொம்பளை ஓடி பேசிட்டு இருக்கீங்க? நீங்க அப்படியே கேட்டுட்டு இருக்கீங்க. எனக்கு வர ஆத்திரம் தெரியுது. கேட்டா சொன்ன கேளுங்க. அவசர பிரதரா, கொஞ்சம் அமைதியா இருங்க. இதெல்லாம் நம்ம கேட்டா பதில் வராதுடா. டேய் விடுங்கடா, சும்மா இருடா. சொல்றது கேளு. அத மாமா பேசிட்டு இருக்காங்க. அம்மா ஒண்ணுமாங்க. ஏசி எதுக்கு திடீர்னு பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்ணிருக்காரு? தெரியல, வாட்ஸ்அப் குரூப்ல ஏசி பிரஸ் மீட்னு நியூஸ் வந்துச்சு. நான் ரவுண்ட்ஸ்ல இருந்தேன், அப்படியே நேரா கிளம்பி இங்க வந்துட்டேன். சரி சரி. அப்படியே பிரஸ் மீட்டா இருந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு வர வைக்கணும் தெரியலையம்மா. வாங்க யோசித்து கேட்கலாம். ஏன் சார் திடீர்னு ஏசி பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்ணிருக்காரு? ஒண்ணும் தெரியல சார். திடீர்னு என்ன போன் பண்ணி வர சொன்னாங்க, இங்க டியூட்டி போட்டாங்க. அதை பத்தி விவரமா எனக்கு ஒண்ணும் தெரியல சார். சாரே கொஞ்ச நேரத்துல வருவாரு, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. நீங்க எல்லாம் கொஞ்சம் ஓரமா நில்லுங்க. ஓகே சார். சார், நீங்க சொல்றபடி செஞ்சா என் வீட்டுக்காரருக்கு எந்த பிரச்சனையும் வராது இல்ல சார். ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. கண்டிப்பா வராது, என்ன நம்புங்க. நானும் உங்க வீட்டுக்காரர் அக்யூஸ்டா பாக்கல. அவர் மேல உள்ள சந்தேகத்துலதான் அவர் விசாரிக்க வந்தேன். ஆனா வந்த இடத்துல அவரோட ஆக்டிவிட்டி சரியில்லை. அதனாலதான் உங்களை எப்படி பேச சொல்றேன் சார். அவர் அப்பேற்பட்ட ஆள் இல்ல சார். ஏங்க, அப்படிப்பட்ட ஆள் எல்லாம் எதுக்கு இங்க ஓடி ஒளியணும்? டேய், இங்க பாருங்கம்மா, எனக்கு உங்க கஷ்டம் புரியுது. ஆனா இப்ப உங்க ஹஸ்பண்ட் வந்தாதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும். அதுவும் இல்லாம இவங்க ஃபேமிலி அவர் மேல கேஸ் கொடுத்துருக்காங்க. இப்ப அவர் உண்மையை சொல்லலன்னா பின்னாடி பெரிய பிரச்சனை ஆயிடும். சொசைட்டில உங்க குடும்பத்துக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு. இப்படி டாக்டர் ஓடி ஒளிஞ்சிருக்காருன்னு நியூஸ் வந்தா அது உங்க குடும்பத்துக்கு அசிங்கம் இல்லையா? அதனாலதான் சொல்றேன், நான் சொல்ற மாதிரி செய்யுங்க, எந்த பிரச்சனையும் வராது. அவர் வந்தா போதும், அவ்வளவுதான். சரிங்க சார், நீங்க அவருக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்றதுனால உங்களை நம்பித்தான் நான் இதுக்கு ஒத்துக்கிறேன்.
நீங்க சொன்ன மாதிரி நான் மீடியா கிட்ட பேசுறேன். வெரி குட், மத்தத நான் பாத்துக்கிறேன். ஏ நடராஜ், நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க, நாங்க மீடியா கிட்ட பேசிட்டு வந்துடுறோம். சரி மேம், போங்க. வாங்க மேடம், போலாம். சார் சார் வணக்கம். எதுக்காக எங்களை ஹாஸ்பிட்டலுக்கு வர சொன்னீங்க? சொல்றேன் சொல்றேன், உங்க எல்லாரும் அதுக்கு தானே வர சொல்லியிருக்கேன். சொல்லுங்க சார். சென்னையில இப்போ புதுசா உடல் உறுப்புகளை திருடுற கும்பலோட ஆக்டிவிட்டீஸ் அதிகமாயிருக்கிறதா சந்தேகப்படுறாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் அங்கங்க நடந்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க. எல்லாத்துக்கும் நீங்க சந்தேகப்படுற கும்பல் தான் காரணம்னு சொல்றீங்களா? அது தெரியலமா, ஆனா அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ரொம்ப கொடூரமா இருக்கும்னு எங்களுக்கு தோணுது. எப்படி சார் சொல்றீங்க? பொதுவா இந்த மாதிரி பண்றவங்க ஆளை கடத்திட்டு போய் தான் பண்ணுவாங்க, ஆனா இப்பெல்லாம் வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்க தகவல் படி சாதாரண இன்ஜூரிக்கு அட்மிட் ஆகிற பேஷண்ட கூட பிரெயின் டெட்னு சொல்லிடுறாங்களாம். அதுக்கப்புறம் அந்த பேஷண்டோட சொந்தக்காரங்க கிட்ட பேசி அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க சப்போர்ட்டோட ஆர்கன் டொனேட் பண்றதுக்கு எழுதி வாங்கிக்கிறாங்க. அதனால பின்னாடி எந்த பிரச்சனையும் வராதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. முக்கியமா இத சேவன்னு சொல்லி எழுதி வாங்கிட்டு அதை வேற யாருக்கோ வித்து காசு பாக்குறாங்களோன்னு எங்களுக்கு டவுட் வந்திருக்கு. அதாவது இவ்வளவு பெரிய குற்றத்தை லீகலா பண்றாங்க. இதுல சம்பந்தப்பட்ட யாரையாச்சும் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்களா சார்? உங்களுக்கு யார் மேலயாச்சும் டவுட் இருக்கா? இதுவரைக்கும் நாங்க யாரையும் அரெஸ்ட் பண்ணல, ஆனா இப்போ ஒரு டாக்டர் மேல சந்தேகம் வந்திருக்கு. அது யார் சார்? இந்த ஹாஸ்பிடலோட டாக்டர் தணிகாசலம். அவர் மேல எங்களுக்கு டவுட் வந்திருக்கு, அவர்தான் தேடிட்டு இருக்கோம். அப்போ தலைமறை வைட்டாரோ தணிகாசலம் இல்லையே சார்? அவர் ரொம்ப நல்லவராச்சே சார், அவர் மேல எப்படி சார் சந்தேகம் வந்துச்சு? இங்க தலையில அடிபட்டு அவந்திகாங்கிற பேஷண்ட் சீரியஸான கண்டிஷன்ல அட்மிட் ஆனாங்க. அவங்க மூளைச்சாவு அடைஞ்சிட்டாங்க. அவங்களோட உறுப்புகள் எடுத்து மற்றவங்களுக்கு தானமா கொடுக்கறது மூலமா இன்னும் கொஞ்ச நாள்ல இறந்து போறவங்க உயிர் வாழ முடியும். அவங்க மூளையில கொஞ்சம் ரத்தம் உறைஞ்சிருக்கு, பட் நாட் பிரெயின் டெத். தவறுகள் நடக்காம இருக்க நம்மளும் கடவுள் இல்லையே, பட் உமா கொஞ்சம் பதற்றத்துல இஷ்யூவை பெருசாக்கிட்டாங்க. அது ஹாஸ்பிடலும் டாக்டரும் மறைக்கறாங்க. எதுக்கோ நீங்க இன்னும் கொஞ்சம் விசாரிச்சீங்கன்னா ஏதாவது உண்மை தெரியலாம். ஹலோ 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 அவ கோமா ஸ்டேஜுக்கு போறதுக்கு முன்னாடியே இந்த டெஸ்ட் எடுக்கப்பட்டு அதோட ரிசல்ட்டை பார்த்துருக்காங்க அவங்க. இது சம்பந்தமா அந்த ஃபேமிலி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதை விசாரிச்சுட்டு போனப்பதான் டாக்டர் அப்சகாண்ட் ஆயிட்டாரு, அதனால இப்போ அவர் மேல எங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு, அதான் விசாரிக்க வந்திருக்கோம். இப்ப அந்த டாக்டர் எங்க சார் இருக்காரு? அது எங்களுக்கு தெரியலம்மா, நாங்களும் அவர் தான் தேடிக்கிட்டு இருக்கோம். இவங்க டாக்டரோட மனைவி. மேடம், நீங்க உங்க சைடுல இருந்து ஏதாவது விளக்கம் கொடுக்க நினைச்சீங்கன்னா சொல்லுங்க. மேடம் தைரியமா சொல்லுங்க. மேடம், இவர் சொல்ற குற்றச்சாட்டு எல்லாம் உண்மையா? என் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவருக்கு, அப்படி எல்லாம் அவர் எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாரு. ஆனா இப்ப என்னன்னு தெரியல, அவர் தலைமறைவாயிட்டாரு. அதுவும் இல்லாம என் பொண்ணு அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்கா. நான் உங்க மூலமா அவருக்கு ஒரு விஷயத்த சொல்லிக்க விரும்புறேன். எனங்க தயவு செஞ்சு எங்க இருந்தாலும் வந்துருங்க, நம்ம பொண்ணு அடிபட்டு சீரியஸா இருக்கா. நீங்க எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டீங்க, அது எனக்கு நல்லா தெரியும். நம்ம பொண்ணு பாவாங்க, பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாங்க. உங்களை பார்த்தா தாங்க அவ கண்ணே முழிப்பா. வந்து நம்ம அம்மாவை பாருங்க, போலீஸ்ல சரண்டர் ஆயிடுங்க. நம்ம மேல எந்த தப்பு இல்லைன்னு நம்ம கோர்ட்ல போய் ப்ரூவ் பண்ணிக்கலாங்க. எங்க இருந்தாலும் நேர்ல வந்து நம்ம பொண்ணு அம்மா உசுர காப்பாத்துங்க, வந்துருங்க. பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? இன்னுமா பண்ணாம இருக்கிறீங்க, உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.